குடிநீர் தொட்டி அமைப்பதில் அரசியல் செய்வதாக புகார். ஏர்வாடி பேரூராட்சி திமுக நிர்வாகத்தை கண்டித்த எஸ்டிபிஐ கவுன்சிலர்கள் போராட்டம். பூங்காவை அழித்துவிட்டு குடிநீர் தொட்டி அமைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடி சிறப்பு நிலை பேரூராட்சியின் 1வது வார்டில் 3.5 லட்சம் லிட்டர் தண்ணீரை சேமிக்கும் குடிநீர் தொட்டி அமைக்க வேண்டும் என மன்றக் கூட்டத்தில் எஸ்டிபிஐ கவுன்சிலர்கள் வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து எஸ்டிபிஐ கவுன்சிலர்கள் ஜன்னத் ஆலிமா, ஹலிமா மற்றும் அக்கட்சியினர் பேரூராட்சி மன்றம் முன்பு காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்டிபிஐ பேரூராட்சி மன்ற உறுப்பினர் ஜன்னத் ஆலிமா, 1வது வார்டு பகுதியில் போதிய இடவசதி உள்ளதாலும் மேடான பகுதியாக இருப்பதாலும் அங்கு குடிநீர் தொட்டி அமைத்தால் ஒட்டுமொத்த பகுதிக்கும் பயனளிக்கும் என தெரிவித்தார். அதேநேரம் அரசியல் காரணங்களுக்காக முன்மொழியப்பட்ட பகுதியில் அமைக்காமல் வேண்டுமென்றே பூங்கா அமைந்துள்ள பகுதியில் அதனை அழித்துவிட்டு குடிநீர் தொட்டி அமைக்கும் முயற்சியில் பேரூராட்சி திமுக நிர்வாகம் இறங்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஏர்வாடி சிறப்பு நிலை பேரூராட்சியின் 1வது வார்டு மாமன்ற உறுப்பினர் என் ஜன்னத், 5வது மாமன்ற உறுப்பினர் ஹலிமா, நாங்கள் ரெண்டு பேருமே எஸ்டிபி கட்சியினுடைய 2 கவுன்சிலர். அதாவது இங்கே மாமன்றத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, 1வது வார்டில் இருக்கக்கூடிய உகைதீன்புரம் பகுதியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான இருக்கக்கூடிய ஒரு 15 ஏக்கர் இடத்துல நாங்கள் வந்து 15 செண்டி இடத்துல நாங்கள் வந்து தண்ணீர் தொட்டி அமைச்சு தர்றதுக்காக வேண்டி நாங்கள் வந்து தீர்மானம் வந்து எழுதியிருந்தோம். அந்த தீர்மானம் வந்து இங்கே வந்து விவாதிக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த விவாதிக்கப்பட்ட இந்த தீர்மானத்தில் நாங்கள் வந்து உபயதீன்புரத்தில் நாங்கள் கொண்டு வர மாட்டோம், நாங்கள் இதை 4வது கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத அவங்க வந்து கருத்தாக சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து, ஏற்கனவே இது மேடான ஒரு பகுதி, இந்த பகுதியில் தண்ணீர் வராமல் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று 2.5 வருடங்களாக எங்களுடைய பகுதி மக்களுக்கு தண்ணீருக்காக வேண்டி தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழக அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கை ஏற்கக்கூடிய விதமாகவே இந்த திட்டத்தை வந்து நான் வந்து பார்க்குறேன். தமிழக அரசாங்கம் பெண்கள் வந்து கிராமங்களில் காலி குடங்களோடு வீடுகளை தெருக்களை தேடி வந்து தண்ணி குடிக்கக்கூடாதுங்கிற பெண்களுடைய அக்கறையில் நலன் கொண்ட மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் அம்ரூட் 2.0 தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்திற்குண்டான 3.5 லட்சம் லிட்டர் தண்ணீர் தொட்டி அமைப்பதற்குண்டான ஒரு திட்டம் வருது. இது என்னுடைய வார்டுக்கே வந்த ஒரு திட்டமாக நான் பார்த்தேன். ஆனால் இது என்னுடைய வார்டுக்கு மட்டும் இல்லை, 1வது வார்டிலிருந்து 9வது வார்டு வரை இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தண்ணீர் தட்டுப்பாடுனால அவதி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில போன வருடம் கோடையில இதோட ரொம்ப நாங்கள் சிரமப்பட்டோம். பல்வேறு கிராமங்கள்ல இருந்து தண்ணி விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டோம். அப்ப இப்ப வரக்கூடிய இந்த கோடை அவங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கும்ங்கிற அடிப்படையிலையும் இந்த தண்ணீர் தொட்டி இங்க அமைஞ்சால் மட்டும்தான் இந்த 1லிருந்து 9 வார்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தண்ணீர் போய் சேரும்ங்கிற அந்த அடிப்படையில பொதுமக்களுடைய கையெழுத்து தொடர்ச்சியா என்னுடைய வார்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே என்ன செய்தாங்கன்னா என்கிட்ட தொடர்ந்து மனு கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அந்த அடிப்படை தான் காலி குடங்களோடு இன்னைக்கு பெண்கள் வந்து என்னன்னா வந்து மாமன்றத்தை வந்து நாங்கள் பேச வர்றோம், எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, நாங்களும் வந்து பேச வர்றோங்கிற அடிப்படையில் இன்னைக்கு எல்லாருமே வந்தாங்க. சுமூகமாக இந்த திட்டம் அமலுக்கு வந்து இந்த தண்ணி தொட்டியினுடைய பணிகள் தொடங்கி இந்த தண்ணியானது எங்களுடைய 9 வார்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத நான் கூறிக்கொண்டு இந்த என்னுடைய பகுதியில் இடம் இருப்பதனால தான் என்னுடைய பகுதியை நான் வந்து சொல்றேனே தவிர 1வது வார்டில் என்னுடைய பேர் என்னுடைய கட்சியினுடைய பெயர் வரணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லை. இன்னைக்கு மாமன்றத்திலையும் நான் சொன்னது என்ன அப்படின்னா என்னுடைய பெயர் வேண்டாம், என்னுடைய கட்சியினுடைய பெயர் வேண்டாம்னு தான் நான் சொன்னேன். அப்ப இந்த ஒரு செயல்பாடு, இந்த பேரூராட்சியின் இன்னைக்கு நடந்த இந்த செயல்பாடானது இன்னைக்கு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதத்துல வந்து நடந்துட்டு இருக்குது. என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகாமையில் இருக்கக்கூடிய 1வது வார்டில் அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகாமையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் லைப்ரரி வருது, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எங்களுக்கு வந்து அம்ரூட் 2.0 தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான 3.5 லட்சம் லிட்டர் தண்ணீர் தொட்டி வேணும்னு நாங்கள் தீர்மானம் வச்சோம். ஆனால் இந்த இடம் நிராகரிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அந்த தண்ணீர் தொட்டியை 4வது தெருவில் ஏற்கனவே 2 பார்க் இருக்குது, ஏற்கனவே 2 தண்ணீர் தொட்டி இருக்குது, 1 பார்க் இருக்குது, அதற்கு பக்கத்தில் 3வது ஒரு டேங்காக அந்த பார்க்கை நாங்கள் அழிச்சிட்டு அதுக்கு மேலே நாங்கள் போட போகிறோங்கிறத இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நிராகரிக்கப்போ ஒரே காரணம் எஸ்டிபியே மட்டும்தான். ஏன்னா நான் சொல்லிட்டேன் என்னுடைய பேர் வேண்டாம், என்னுடைய கட்சியினுடைய பேர் வேண்டாம், அது எங்கேயாவது இப்படி சொல்லுவாங்களா? யாருமே உங்களுடைய கட்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, என்னுடைய பேர் வரணும்னு தான் எல்லாருமே பேசுவாங்க. நான் சொல்கிறேன் என்னுடைய கட்சி
அடுத்த கட்டம் மக்களுடைய போராட்டம். இது ஒண்ணுதான் எனக்கு வெற்றியை தரும். இதை தாண்டி நான் வேற எதையுமே பண்ணல. மக்கள் என்ன சொல்றாங்களோ எங்களுடைய ஆவணங்களை கொண்டு வந்து மக்கள் சொல்லக்கூடிய போராட்டங்கள் கையெழுத்துக்கள் நாங்க வாங்கிட்டோம். வீதியில இறங்கி பெண்கள் வந்துட்டாங்க. இன்னும் என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய 9 வார்டில் இருக்கக்கூடிய பெண்களை நாங்கள் ஒன்று திரட்ட போறோம். நாங்கள் இதுக்குன்னு ஒரு டேட்டை போட்டு கலெக்டர் ஆஃபீஸ்ல பெண்கள் பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை எல்லாமே திரட்டி கொண்டு போய் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்ல எங்களுக்கு வாழ்வதற்கு தகுதி உண்டா இல்லையா என்பதை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்க போறோம். இதுதான் எங்களுடைய தீர்மானம். பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி.